மிக்ஜாம் புயலின் காரணமாக பெய்த கனமழையால் சென்னையில் கடுமையான பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது பல்லாயிரக்கணக்கான பைக் கார்கள் நீரில் முழுகி சேதமாகியிருக்கின்றன சென்னை புறநகர் மட்டுமின்றி வட சென்னை மத்திய சென்னை தென் சென்னையிலும் பல ஏரியாக்களில் மழைநீர் வடியாமல் இருக்கிறது வீடுகளை சுற்றி மழைநீர் வடியாமல் இருப்பதால் உணவு நீர் உள்ளிட்ட அடிப்படை தேவைகளுக்கு கையேந்தி நிற்கிறார்கள் சென்னைவாசிகள் இரண்டாயிரத்தி பதினைந்தில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்பில் இருந்து சென்னை மாநகராட்சியும் தமிழ்நாடு அரசும் பாடம் கற்றதாக தெரியவில்லை திமுக ஐடிவிங் செயல்பாடு சென்னைவாசிகள் மட்டுமல்லாது சென்னையில் தங்களின் உறவினர் நிலைமையை அறிய முடியாத வெளி மாவட்டத்தை சேர்ந்தவர்களையும் சேர்த்தே எரிச்சலடைய செய்துவிட்டது குறிப்பாக கனமழையின் தூரல் பொழிந்து கொண்டிருக்கும் போதே சென்னையை மீட்ட திமுக என்று மார்த்தட்டி போஸ்ட் போட்டது தங்கள் ஏரியாவில் வெள்ள நீர் வடியவில்லை என்று பாதிக்கப்பட்டவர்களின் சமூக வலைதளங்களின் போஸ்ட் கீழே பாதிக்கப்பட்டவர்களையே திட்டி கமெண்ட் செய்ததென்று அவர்களின் அழிசாட்டியம் அளவில்லாமல் போனது பதிலுக்கு நான்காயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் சென்னையில் மேற்கொள்ளப்பட்ட மழைநீர் வடிகால் பணிகள் என்ன ஆனதென்று அதிமுக ஐடி விங் சமூக வலைதளங்களில் மல்லு கட்டியது இதற்கு பதில் கொடுக்கும் விதமாக அதிமுக ஆட்சியில் மேற்கொள்ளப்பட்ட எட்டாயிரம் கோடி ரூபாய் பணிகள் என்ன ஆனது என்று திமுக ஐடி விங் வரிந்து கட்டியது இப்படி மாறி மாறி சமூக வலைதளங்களை குழாயடியாக மாற்றிவிட்டனர் தமிழகத்தை ஆண்ட இரு பெரும் கட்சிகளின் அனுதாபிகள் உண்மையில் மிக்ஜாம் புயலினால் பெய்த கனமழைக்கு சென்னை தாக்கு பிடித்ததா தத்தளித்ததா என்று விசாரித்தோம் இது தொடர்பாக சென்னை மாநகராட்சியின் மூத்த அதிகாரி ஒருவரிடம் பேசினோம் இரண்டாயிரத்தி பதினைந்து வெள்ள பாதிப்புக்கு முக்கிய காரணம் செம்பரம்பாக்கம் மற்றும் பூண்டி ஏரியை அரசின் கவனக்குறைவால் முன்னேற்பாடு எதுவும் இல்லாமல் திறந்துவிட்டதுதான் செம்பரம்பாக்கம் ஏரியில் இரண்டாயிரத்தி பதினைந்து டிசம்பர் இரண்டாம் தேதி இருபத்தி ஒன்பதாயிரம் கன அடி நீரும் மூன்றாம் தேதி பதினோராயிரம் கன அடி நீரும் திறந்துவிடப்பட்டது அதேபோல பூண்டி ஏரியில் இருந்து இரண்டாயிரத்தி பதினைந்து டிசம்பர் இரண்டாம் தேதி முப்பதாயிரத்து இருநூறு கன அடி நீரும் மூன்றாம் தேதி முப்பத்தாறாயிரத்து நானூற்றி எண்பத்தி நான்கு கன அடி நீரும் திறந்துவிடப்பட்டது அதாவது இரண்டு ஏரியிலிருந்து மட்டும் அதிகாரப்பூர்வ மொத்த நீரின் அளவு மட்டும் வினாடிக்கு ஒரு லட்சத்து ஆறாயிரத்து அறுநூற்று எண்பத்தி நான்கு கன அடி இந்த தண்ணீர்தான் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டங்களை முழுகடித்தது அது மட்டுமில்லாது மழைநீர் வடிகால் பணியும் முறையாக மேற்கொள்ளாததால் வெள்ள நீர் வடிய ஒரு வாரத்திற்கும் மேலானது ஆனால் தற்பொழுது நிலைமை அப்படியில்லை இரண்டு நாட்கள் மட்டும்தான் மழை பொழிவு அதிகமாக இருந்தது கடந்த எட்டு ஆண்டுகளில் தொழில்நுட்பம் பல மடங்கு உயர்ந்துவிட்டது மழை பொழிவு இருக்கும் என்று கிட்டத்தட்ட துல்லியமாக கணித்துவிட்டார்கள் குறிப்பாக மழைநீர் வடிகால் பணியை முடிக்காமல் இரண்டு ஆண்டுகளாக இழுத்தடித்துக் கொண்டே இருந்தது நகராட்சி நிர்வாகம் சென்னை மாநகராட்சியின் மழைநீர் வடிகாலுக்கு நான்காயிரம் கோடி ஒதுக்கப்பட்டது உண்மைதான் ஆனால் அதற்கான நிதி பல கட்டங்களில் தேங்கி நின்றுவிட்டது மழைநீர் வடிகால் பணிகளை முதலில் ஆரம்பித்த போது பல இடங்களில் மெட்ரோ பணிகள் குறுக்கிட்டன அத்தடையை தாண்டி பணிகளை செய்த ஒப்பந்ததாரர்களுக்கு பணத்தை விடுவிப்பதில் சென்னை மாநகராட்சி நிர்வாகம் விரைந்து செயல்படவில்லை இதை முறையாக செய்ய வேண்டிய நகர நிர்வாகத்துறை மழைநீர் வடிகால் பணியை தள்ளி போட்டுக் கொண்டேதான் இருந்தது அதற்கான காரணம் என்னவென்று இன்று வரை தெரியவில்லை அது மட்டுமில்லாமல் மின்சாரத்துறை மெட்ரோ வாட்டர் நிர்வாகம் என வடிகால் பணிக்கு யாருமே ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை இதனால்தான் பருவமழைக்கு முன்னதாக வடிகால் பணியை முழுமையாக முடிக்கவில்லை உண்மையை சொல்ல போனால் வடிகால் பணி எழுபத்தி ஐந்து சதவீதம் கூட முழுமை பெறவில்லை இதனால்தான் மழை நின்றும் நாள்கள் ஓடியும் பல இடங்களில் நீர் வடியாமல் தேங்கி நிற்கிறது என்றார் விரிவாக பூவுலக நண்பர்கள் சுந்தர்ராஜன் சென்னை ஒரு தட்ட அட்டையான நகரம் இங்கு வெறும் மழைநீர் வடிகால்கள் மட்டுமே கை கொடுக்காது சென்னையில் ஓடும் மூன்று பிரதான ஆறுகளும் பல நீர்நிலைகளும் ஆக்கிரமிப்பில்தான் இருக்கின்றன எந்த திட்டமிடலையும் சரியாக செய்யாமல் நகரை கண்மூடித்தனமாக விரிவாக்கம் செய்து கொண்டதே இதற்கு காரணம் நமக்கிருக்கும் ஒரே ஆறுதல் சென்னையின் மேற்கு பக்கம் இருக்கும் நான்காயிரம் நீர்நிலைகள்தான் அவைதான் சென்னைக்கு பெரும் வெள்ள ஆபத்துகள் வராமல் ஓரளவிற்கு தடுத்துக் கொண்டிருக்கின்றன அதில்தான் பரந்தூர் விமான நிலையத்தை அமைத்து அடுத்த ஆப்பு வைக்க தயாராகிறது மாநில அரசு காலநிலை திறன் நகரமாக சென்னையை மாற்றுவதற்கு தலைநகரை மேலும் விரிவாக்கம் செய்யாமல் இருப்பதே தீர்வு என்றார் விரக்தியுடன் பன்னீரின் ஆதரவாளர் மருது அழகுராஜோ அடுத்த கட்சி ஆட்சி நடக்கும்போது வாய்க்கெழிய பேசுவதும் தங்கள் ஆட்சி நடக்கும்போது வரலாறு காணாத மழை என்னும் துருப்பிடித்த வசனத்தை தூக்கிக் காட்டிக்கொண்டு தப்பித்து போக பார்க்கிறது திமுக இந்த வார்த்தை ஜால வழக்கத்தில் ஏறத்தாழ முக்கால் நூற்றாண்டு கரைந்துவிட்டது ஆனால் தலைநகர் சென்னைவாசிகளின் மழைக்கால துயரங்கள் சிந்துபாத் தொடராகவே நீண்டு கொண்டிருக்கிறது அரசியலை தாண்டி மனசாட்சியோடு சில உண்மைகளை நாம் பேசியே ஆக வேண்டியிருக்கிறது வேலுமணி காலம் ஸ்மார்ட் சிட்டி என்றது தற்பொழுது கே என் நேருவின் காலம் நாலாயிரம் கோடி பேக்கேஜ் என்றது ஆனாலும் சென்னை மக்களின் துயரங்கள் தொடர்கதையாகவே நீடிக்கிறது நடுத்தர மக்களின் இஎம்ஐ பைக்குகளையும் கார்களையும் மழை வெள்ளம் அடித்து செல்வதை பார்க்கும்போது மனது பதைப்பதைக்கிறது இப்படியான வருடம் தவறாத டிசம்பர் துக்கங்களுக்கு நிரந்தரமாய் தீர்வு காண வேண்டுமானால் மழை வெள்ளத்தின் போது மட்டும் ஆட்சியாளர்களை சபித்துவிட்டு கடந்து போகும் பிரசவ வைராக்கியத்திலிருந்து மக்கள் விடுபட வேண்டும் அப்படி செய்யவில்லை என்றால் கார்கள் பைக்குகளோடு வீடுகளும் மிதந்து போகும் காலம் வரலாம் என்றார் சூடாக என்று தீர்மோ இந்த டிசம்பர் துக்கம்